ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமிட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸு. ஸோ இதில் எந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு பண்ணலாம், ரொம்ப ஜாப் ஓரியன்டாக ப்ரொஃபஷ்னலாக இது முடித்த உடனேயே வேலை கிடைக்க மாதிரியான எந்த பிஜி அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துட்டு என்ன செய்யலாம் இருக்கலாம். ஸோ ஒரு டிகிரி முடிச்சிட்டோம், கிராஜுவேட் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம பிஜி பண்ணுவோம். ஸோ பிஜி பண்ணிவிட்டு நம்ம அந்த சேம் கோர்ஸ்லேயே வந்துட்டு பிஜி பண்ணிவிட்டு ஸோ அப்படி அப்படியே நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா வேறு கவர்மெண்ட் வேலைகள் அப்படிங்கிறது போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பாங்க. சிலர் பார்த்திங்க அப்படின்னா படித்து முடித்த உடனே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க ஸோ அவங்களுக்காக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ் நீங்கள் எடுத்து படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ், ரொம்ப ரொம்ப அதிகமான வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ட்ரெண்டிங்கான ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப ட்ரெண்டிங்கான இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒரு 9 கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜாப் ஓரியன்டாக படித்து முடித்த உடனே ஜாப் கிடைக்கிற மாதிரியான அந்த பெஸ்ட்டான அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு அது என்னென்ன அப்படிங்கிறது வந்துட்டு கட்டாயமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ரொம்ப ரொம்ப ஜாப் ஓரியன்டட், முடித்த உடனே ஜாப் கிடைக்கிற மாதிரியான ஒரு கோர்ஸ் தான். ஸோ அதை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம 93 சேனலுக்கு நீங்கள் வரீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே பெல் ஐக்கான் இருக்குது அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அது என்னென்ன அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு 9 கோர்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிஜிடிஎம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஒரு பிகாம் முடிச்சுட்டு பிபிஏ முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ நீங்கள் எடுத்து என்ன செய்யலாம்னா படிக்கலாம். ஸோ 2 இயர்ஸ் வந்துட்டு இதுக்கான டியூரேஷன், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ பண்ணுறதை விட. ஸோ எம்பிஏ பண்ணுற மாதிரியே தான் இதுவும். ஸோ எம்பிஏ பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பிஜிடிஎம் அப்படிங்கிறத பண்ணலாம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதே தான் எம்பிஏவில் வந்துட்டு நம்ம ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் படிக்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹச்ஆர் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு கோர்ஸ் தான், முடித்த உடனே வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்டு ஃபினான்ஸ். ஸோ ஒரு பிகாம் படிச்சிருக்க முடியக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், படித்து இப்போ முடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை கடைசி செமஸ்டரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு போகும்போது எம்காம் பண்ணலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்டு ஃபினான்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ பேங்கிங் செக்டர் ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெட்வொர்க்ஸ் சம்மந்தப்பட்டதாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்டு ஃபினான்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ ஃபினான்ஸ் அண்ட் ஆல்சோ பேங்கிங். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாலாவதாக போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், இதே பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட். ஸோ எம்பிஏல படிக்க வேண்டியது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரில் இந்த பிஜி பிஎம் அப்படிங்கிறதுல என்ன செஞ்சிடலான்னா படிச்சிடலாம், போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி 1 இயர் எம்பிஏ அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஇஎம்ஏ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு ஆக்டிவேஷன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஒரு ஈவெண்ட் எடுத்து நம்ம நடத்த போகிறோம், ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான இந்த கோர்ஸ். ஸோ இது ஈவெண்ட்டை எப்படி நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொண்டு போகிறது, ஃபினிஷ் பண்ணுறது, அதில் என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நம்ம உள்ளே கொண்டு போகலாம், ஸோ எப்படி வந்துட்டு புதுசு புதுசான டெக்னிக்கை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆக்டிவேஷனில் நமக்கு சொல்லிக் கொடுத்துறாங்க. பெஸ்ட்டான ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு கேட்டரிங் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு
கோர்ஸ் தான். ஸோ முடித்த உடனே வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எங்கே படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், எந்த மாதிரி இடங்களில் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேட்டரிங்காக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமான ஜாப் ஓரியன்ட் கொடுக்கக்கூடியது. ஆனால் நம்ம நல்லா படிக்க வேண்டிய முக்கியம், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல இன்ஸ்டியூஷனில் பார்த்து படிக்க வேண்டியது முக்கியம். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஎம் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணணும், அதை வந்துட்டு விளம்பரப்படுத்தணும். அந்த விளம்பரப்படுத்துறதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விளம்பரம் அப்படிங்கிறது என்ன செய்யுது, இருக்குது. சோஷியல் மீடியா இருக்குது, டெலிவிஷன் இருக்குது, ரேடியோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா போஸ்டர், இந்த மாதிரி நிறைய மாதிரியான மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. அதில் முக்கியமாக இடம் பிடிச்சிருது, எல்லாத்தையும் போய் ரீச் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், அது வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் எப்படி இன்வால்வ் ஆகுது, இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிச்சிங்க அப்படின்னா, ஒரு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் இதை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேலை வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்குது. நீங்களே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஎம் இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், நார்மலாக பிஸ்னஸ் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் பண்ணக்கூடியது, அந்த சின்ன லெவலில் என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம். பட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, இல்லை இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகிக்கிட்டு இருக்குது, அதோடைய அந்த கிரிட்டீரியாஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொபகாண்டா, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் நமக்கு வந்துட்டு முழுசாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா என்னது, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் தெரியும், சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இல்லையா, அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அதிகமான இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டு, அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன இந்த 9 கோர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அடுத்து வேறு என்ன படிக்கலாம் அப்படின்னு விரும்புகிறவங்க, அவங்க இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேடி தேடி நீங்கள் அலையாமல் இந்த 9 கோர்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை மட்டும் பார்த்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமுறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் இருக்குது அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது துணுக்குமூட்டை அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோடு வரேன். அது வரைக்கும் நன்றி.